Hello friends, welcome to my channel Time with Isra. நம்ம இந்த தொட்டிக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போறோம். இது பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கேவலமா தான் இருந்தது. அதனால நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இது தூக்கி போட மனசுல என்னன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்ல. பார்க்க தான் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒயிட் பிரைம் வீட்டுக்கு அடிக்கிறது தான் மிச்சம் இருந்தது. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் நான் அடிச்சுக்கிறேன். நம்ம பிளாஸ்டிக் தொட்டியை விட மண் தொட்டி வந்து செடிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். வச்சா ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் அடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் செகண்ட் கோட்டிங்கும் அடிச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம பிளாஸ்டிக் தொட்டியில் கூட நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நம்ம இப்போ வேஸ்ட்டு பெயிண்ட் டப்பாலாம் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம அடித்து அதுவும் கூட நம்ம தொட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன், அதில் மண் வந்து கொட்டிக்கிறேன். தேங்காய் நார் வந்து அதையும் நான் க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஓரளவு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கடையில் வந்து உரம் மண் வாங்கியிருந்தேன், அந்த இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கலாம். இது பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கையில் தொடுறேன். எந்த ஒரு களிமண் மாதிரி எந்த ஒரு வலுவலுப்பும் இல்லை. இந்த மாதிரி பொறு பொருன்ருக்கு. இந்த மாதிரி ஒரு தொட்டி எடுத்திருக்கேன். இது பிளாஸ்டிக் தான். இது பார்த்திங்கன்னா ஹோல் இல்லாமல் இருந்துச்சு. நான் ஊதுபத்தியில் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். அதுவும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நான் ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு நான் கொஞ்சம் ஹோலில் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க எதுக்கு நீ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற இதுக்கெல்லாம்னு. இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நமக்கு இந்த செடிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த தொட்டி இப்படி தான் இருக்குது. நமக்கு கொஞ்சம் கீழே வந்து தேங்காய் நார் போட்டுக்கலாம் தொட்டியில். அதுக்கப்புறம் நம்ம மண்ணெல்லாம் எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஸ்பைடர் தான். இந்த ஸ்பைடர் வந்து சென்டரில் க்ரீனு, சைடில் பார்த்து ஒயிட் வரும். நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்பைடரும் இருக்குது, அது வந்து இதுக்கு ஆப்போசிட் கலரில் இருக்கும். சைடில் வந்து க்ரீன் வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெல்லில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சென்டரில் நம்ம வச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த டர்ட்டில் வைன் வந்து எனக்கு சின்னதாக தான் இருந்துச்சு. இது வளர்ந்து பெருசாகிட்டே இருக்குது. நமக்கு வைக்கும் போது கீழே இடிக்கிற மாதிரி இருந்தது. இதை வந்து நம்ம வேற ஒரு இதில் பாட்டில் மாற்றிக்கலாம். இந்த டர்ட்டில் வைன் வந்து ஹேங்கிங் பண்ணால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அது வந்து கீழே நல்லா வளர்ந்து வரும். நம்ம இந்த பிளான்ட்டும் செட் பண்ணிட்டோம். இந்த ஹேங்கிங் பாட்டுக்குள்ளே உள்ளே வச்சிடலாம். நமக்கு தண்ணி ஊற்றினாலும் அந்த உள்ளே இருக்கிறதுல வந்து தண்ணி விழுந்துக்கும், எக்ஸஸ் தண்ணியெல்லாம். இந்த டர்ட்டில் வைன் பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சாலே வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா படரும். இது வைக்கும் போது பார்த்து வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் பட்டாலே வந்து கட் ஆயிரும். ஏன்னா அதோடய காம்புகள் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து எல்லாமே ஒயிட் ஷேடில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இந்த தொட்டி இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ரெண்டு ஸ்பைடர் பிளான்ட், ஒரு க்ரோட்டோன்ஸ் வச்சுருக்கேன். Thanks for watching.